ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ. எப்படின்னா, நான் வந்து இவங்களோட சப்ஸ்கிரைபர் அக்காவின் சமையல் அந்த சேனலுக்கு. எனக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அவங்க சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்கள பார்க்கணுன்னு எனக்கு ஒரு நினப்பு இருந்துச்சு, ஆனால் முடியாது, எப்படி பார்க்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். திருச்சியில் இப்போ வந்து கல்யாணம் வந்துச்சு எங்கள் அண்ணன் வீட்டில், 1st January. சரி, அங்கே போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகுறப்போ பார்க்கலாமா அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு நாள் தான் சும்மா தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு பிளான் மனசுக்குள்ளே வச்சுருந்தேன். எனக்கு அவங்க ஊர் பேர் மட்டும்தான் தெரியும், வேறு அட்ரஸ்லாம் தெரியாது. சரி, எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அது உள்ளர போயிட்டேன். இப்படியே ஹஸ்பண்ட்டை பேசிக்கிசி அப்படியே உள்ளர போயிட்டோம். போய் பார்த்துட்டு நான் ரிட்டர்ன் ஆகியிருப்பேன், ஏன்னா அவங்க அந்த பையனை பார்க்கலன்னா. அவங்க பையன் வந்து அங்கே மெயினில் நின்று பேசிகிட்டு இருந்தாப்புல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்கில், சரண் அவர் பேர். அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் டக்குன்னு சரி சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ரொம்ப எக்ஸைட்டாக நம்ம பேசிகிட்டு இருப்பேன் பாருங்கள். நம்ம எப்படி இருக்க? ஐயோடா, நம்ம என்ன, என்னால் நம்பவே முடியல. நான் உண்மையில நான் கண்டுபிடிப்பேன்னு நினைக்கவே இல்லை. சரணை பார்க்கலன்னா நாங்கள் வந்து மேப் போட்டு தான் வந்தோம். மேப் போட்டு வீடியோவில் பார்த்துட்டு நெசத்தில் அவங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு சாதனா, அதுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு டிசம்பர் மாசம். அவங்களுக்கு வந்து விருந்து வச்சுருப்பாங்க போல் யாரோ சொந்தக்காரவங்க. அங்கே போயிட்டு அப்போ தான் ரிட்டர்ன் ஆகிட்டு, அப்புறம் தான் அக்கா வந்தாங்க. அவங்க வந்த உடனே என்கிட்ட நல்லா அன்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதான் என்னோடய குரல்லையே தெரியும் நான் எவ்வளோ இதாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். சந்தோஷமாக இருக்குது. யூடியூப்பில் பார்த்து அவங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. எல்லார்ட்டையும் நான் ரொம்ப இதாக பேசிகிட்டு இருந்தேன். இந்த கட்டில் வந்ததுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிருந்துச்சு. பிரியங்க இப்போதைக்கு இங்கே தான் இருக்காங்களா பொண்ணு மாப்பிள்ள? இப்போதைக்கு இங்கே தான் இருக்காங்க. சரி, திருப்பாடு தான் அங்கே வீடு கட்டிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சீர்படுத்துகிறாங்க. இதை முடிச்ச கூட, அதாவது மார்கழிக்கு முன்னுக்கே வந்து பால் காய்ச்சும், ஒரு நாள் பால் காய்ச்சிட்டு வீடு வேலை நடக்குது, பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பிச்சுடலான்னு. நம்ம தம்பி யார் வீடு பக்கத்தில் எங்கே இருக்குது வீடு பாத்திரம்லாம் போட்டிருக்கோம். இப்போ சாதனாக்கு எங்கே பிடிச்சிருக்கீங்க வீடு? அந்த தெருவில். இப்போ நீங்கள் ஏறி வரப்போ ரோடு மெயின்ல இருந்துச்சுன்னா அதை அப்படியே அங்கே இறக்கி லாஸ்ட்டு உள்ளுக்குள்ள தெருவில் போனோம்னா அவங்க வீடு. அவங்க வீடை வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டு இங்கே வீடியோவும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பிளர்ராக இருக்குது, என்னன்னு தெரியல. ஏங்க, நீங்கள் இந்த காரியத்தை முதல்லே பண்ணியிருக்கலாம்ல? மூணு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் சொன்னாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர் எல்லாம். அக்கா, ஏங்க ரஞ்சித் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன என்னன்ட்டு? ரஞ்சித்தும் அதுக்கு வந்து வேணான்டாப்ல. இப்போ வந்து இது முடிஞ்சிருக்குன்னா உண்மையிலே சொல்றேன், நான் வனிதா வீட்டுக்காரையும் வனிதாவுக்கு தான். ஆமா, அவங்க தான் வீடியோ போட்டிருந்தாங்க. ஏன்னா எங்க வீட்டுக்கார சொல்லி, நாங்க சொல்லி, எங்க அம்மா அப்பா சொல்லி, யார் சொல்லியுமே அவங்க வந்து கேட்கல. இப்பதான் வந்து தம்பி தான் கேக்கல. அப்ப வேணாக்கா வேணாக்கா அப்படின்னு சொல்லி மாதிரி பாத்துட்டேன். இப்ப அது விருப்பாடு, வீட்டு சூழ்நிலை, அவங்க சூழ்நிலை, எங்க சூழ்நிலை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து சொல்லவும் இப்போது. எல்லாம் சுத்தி சுத்தி இங்க வந்துட்டேன். இப்ப கொஞ்சம் டெலிட் பண்ணோம்னா கொஞ்சம் எடுக்க வருது. எடுக்க எடுக்கல. ஆமா, அங்கே இருந்த கொஞ்ச நேரத்தில் நான் வந்து நிறைய விஷயம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பேசிகிட்டு இருந்தேன். நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க என் கூட. அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது தான் அவங்க சேனலோட சக்ஸஸ்க்கு காரணம் நான் நினைக்கிறேன். நல்ல ஒற்றுமையான குடும்பமா இருந்தாங்க. பிரியம் தாங்க அக்கா, தெரியாதா? ஆனா நீங்க எல்லாமே சொல்றீங்க பாருங்க. அதான் அதான்
அதான் நான் சொல்றேன், அவங்க அழுக வந்துடும். அம்மா பார்த்து நான் கதையை பேசினா, நானாவது அவங்கள வீடியோவில் பார்த்துருக்கேன், ஆனால் அவங்க என்ன அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தாங்க, ஆனால் ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க. நீங்கள் உங்கள் குடும்பம் இப்போ எவ்வளோ தூரம் எவ்வளோ பிஸியாக போகிற டயத்தில் நான் பார்த்துட்டு தான் போவேன்னு முடிவாதமே இருந்து வரீங்க பாருங்க. சரணை பார்க்கலன்னா நாங்கள் அவ்வளோதான். உண்மைக்குமே நாங்கள் வந்து அவங்க பையனை சரணை பார்க்கலன்னா நாங்கள் ரிட்டர்ன் ஆகிருப்போம். ஏன்னு சொன்னால் இதுக்கு மேலே தேட முடியாது, ஹஸ்பண்டை வந்து என்னால் கன்வின்ஸ் பண்ணவும் முடியலை. நான் பெரிய அளவுக்கு நான் வரணும்னு நினைக்கல, எனக்கு தெரிஞ்சதான் நான் வீடியோல போடணும், அதுதான் என்னோட ஆசை. வேற நான் வேற எதுக்காகவே நான் சேனல் தொடங்கல. நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சது இந்த ஹேண்ட் ஒர்க், இந்த பிளவுஸ் டிசைனிங், தைக்கிறது, கவுன் தைக்கிறது, சுடிதார் தைக்கிறது எல்லாமே செய்வேன். தலை பின்னுறது, மெஹந்தி போடுறது எல்லாமே எனக்கு இன்ட்ரெஸ்ட். அதில் வந்து நான் அதை வந்து நம்மளால் வெளிக்காட்ட முடியல. எல்லார்ட்டையும் போயிட்டு வரேன் நான் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும் போதே அந்த அக்கா என்ன பாசமாக கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இது யார், இது ஜில்லா முகிலா? முகில் தான் முதல்ல ஜில்லா பார்த்துட்டேன். சரி எல்லாருக்கும் வரேன், போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். இல்ல போயிடல போயிடல, போயிட்டு வரேன். அவங்க அவங்களோட வீடியோஸ்ல ஹஸ்பண்ட் இல்லாம அவங்க பிள்ளைகள்லாம் வளர்த்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்கும் போது கொஞ்சம் அவங்க மேல ஒரு நல்ல இது வந்துருச்சு, ஒரு அபிப்பிராயம். அதனாலே அவங்கள பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்புறம் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.